வெல்கம் டு தம் டெக்னிக் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போறோம்னா, பேடிஎம்லேருந்து எப்படி வந்து கூகுள் பேக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ அந்த ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு பேடிஎம் அக்கௌண்ட் இருக்கு, இன்னொரு நம்பர் கிட்ட பார்த்தீங்கன்னா கூகுள் பே அக்கௌண்ட் இருக்கு. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் வந்து யூபிஐ ஐடி மூலமாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போம். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்க பேடிஎம் கூகுள் பே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ரெண்டுமே சேம் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பேடிஎம் அக்கௌண்ட் இருக்கு, இன்னொருத்தர்கிட்ட பார்த்தீங்கன்னா கூகுள் பே அக்கௌண்ட்னா வேறொரு நபருக்கு வேறொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது சூப்பர் அப்டேட்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து இருக்கிற வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் கூகுள் பே ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கூகுள் பே ஆப், அதாவது ஜிபே ஆப்பை ஓப்பன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மேலே கார்னரில், வலது பக்கமாக மேலே கார்னரில் ஒரு ப்ரொஃபைல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பே அக்கௌண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த பேஜில் காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு கீழேயாட்டு ஒரு யூபிஐ ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. யூபிஐ ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த யூபிஐ ஐடி இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு M32@OKSBI. ஸோ இந்த மாதிரி ஒரு யூபிஐ ஐடி கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஏதாவது எதுலையாவது டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டைப் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கூகுள் பே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த கூகுள் பே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் பேடிஎம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்னுடைய பேடிஎம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சென்டு மணி டு எனிஒன், ஓ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பேய்க்கு அப்புறம் சென்டு மணி டு எனிஒன், ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிருச்சு. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நாலாவது ஆப்ஷன், அதாவது கீழே ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நாலாவது ஆப்ஷன் டூ யூபிஐ ஐடி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டூ யூபிஐ ஐடி அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே அங்கே நோட் பண்ண, அதாவது கூகுள் பேயில் நோட் பண்ண அந்த யூபிஐ ஐடியை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டைப் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்துக்கோங்க, M32Solution. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூபிஐடி, அதாவது அந்த கூகுள் பேயோட யூபிஐடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேடிஎம்மில் நான் டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ரொசீடிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த யூபிஐ ஐடி எடுத்துருச்சு. ஸோ இப்போ நான் என்னுடைய பேடிஎம்லேருந்து நான் வந்து இப்போ என்னுடைய ஃபோன்பேக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பே கொடுத்து ஒரு அமௌண்ட் சென்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பேங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு பேங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு பே ஆயிடும். ஸோ இவ்வளோ தான் மேட்டரை, நீங்கள் இதுக்கு மேலே பண்ண வேண்டிய தேவையில்லை. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து ஜஸ்ட் டெமோ தான் காமிச்சேன். பட் என்னென்னா நீங்கள் பேடிஎம்லேருந்து உங்களுடைய கூகுள் பே யூபிஐ ஐடிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியாது. ஏன்னா டேரெக்டாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் தான் உள்ளது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக ட்ரை பண்ணனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடிஎம் அக்கௌண்ட் இருக்குது, இன்னொருத்தருங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் பே அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் வந்து இந்த யூபிஐ ஐடி மூலம் இப்போ சில மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ஒன்றுமே சப்போர்ட் ஆகலைன்னா நீங்கள் இந்த யூபிஐ ஐடி மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம். ஸோ அதே டைம் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, ஸோ இந்த மாதிரிப்பட்டவங்கள்ட்ட அவங்களோட யூபிஐ ஐடி வாங்கிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் மெத்தேடு. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோ நல்லா மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை.